ஹாய் எம்பிஎஸ் வியூவர்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஏற்கனவே இந்த வீடியோ நிறையா பார்த்துட்ருக்கவங்களும் சரி, இந்த சேனலில் இல்லை புதுசாக முதல் முறையாக பார்க்குறவங்களும் சரி, மறக்காமல் எங்களோட வீடியோவுக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற ரெட் கலர் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிடுங்க. ரெட் கலர் ஃபாண்ட் பக்கத்துலேயே பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி நீங்கள் ஆல்னு கொடுத்துட்டிங்கன்னா இனி வரக்கூடிய அனைத்து வீடியோவும் உங்களோட நோட்டிஃபிகேஷனில் வந்து அலர்ட் ஆகி மெசேஜ் வரும். ஓகே, இப்போ நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ், மன அழுத்தம். இந்த மன அழுத்தம் வந்து இன்றைக்கி எத்தனையோ பேருக்கு இருக்குது. ஸோ இந்த மன அழுத்தத்தை எப்படி குறைக்கலாம் அப்படிங்கிற என்னுடைய ஒரு டிப்ஸ் வந்து உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கும். சரி, ஓகே, வாங்க அந்த டிப்ஸ் என்னங்கிறத நான் உங்களுக்கு தெளிவான ஒரு விளக்கத்தோட சொல்கிறேன். மன அழுத்தம், மனச்சோர்வு. அதாவது இன்றைக்கி ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்க, சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஸ்கூலுக்கு போகிறவங்க, ஹவுஸ் ஒய்ஃப், எல்லாருக்குமே ஸ்ட்ரெஸ், மனச்சோர்வு. எல்லாருமே இந்த 10-15 வருஷமாக சொல்லக்கூடிய ஒரு வேர்டு, அது ஒரு பெரிய நோயாகவே முடிவு பண்ணிட்டாங்க. இந்த மனச்சோர்வுலேருந்து வெளியில் வர்றதுக்கு நான் ஒரு சில டிப்ஸ் உங்களுக்கு தரேன். அந்த டிப்ஸில் நீங்கள் ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக உங்களால் அந்த ஸ்ட்ரெஸ்ஸுலேருந்து வெளியில் வர முடியும். ஓகே, ஃபஸ்ட்டு டிப்ஸ், நீங்கள் டெய்லி சிரிக்கணும். அதாவது ஸ்ட்ரெஸ் இருக்கிறவங்க சத்தம் போட்டு சிரிக்கணும், பட் நார்மலாகவே நம்ம சிரித்தாலே நம்மளுடைய உடம்புல ஆக்சிஜன் லெவல் அதிகமாகி நம்மளுடைய புத்துணர்ச்சி அதிகமாகும், அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஸ்ட்ரெஸ் வெளியேறும். நீங்கள் நல்லா பாருங்கள், ஒரு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் 10 பேர் சேர்ந்து நல்லா பேசி சிரிச்சுட்டு இருக்கிறப்ப அவங்க எந்த கவலையும் இல்லாமல் ஜாலியாக இருப்பாங்க, அப்போ அவங்க அந்த இடத்துல ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருப்பாங்க. ஸோ அதுக்கு தான் சிரித்தோம்னா ஸ்ட்ரெஸ் குறையும். பட் சிரிக்கணும்னா நீங்கள் சும்மா தானாக உட்காந்து சிரிக்கிறதில்ல, ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணுறப்போ இல்லை டிவியில் ஒரு ஜோக் பார்க்குறப்போவோ இல்லை ரெண்டு பேர் பேசிட்டுக்கில் ஒரு காமெடியான சம்பவங்களோ அப்போ நீங்கள் மனசு விட்டு சிரிக்கணும். சிரித்தா நோய் போகும்னு சொல்லிட்டு தானாக சிரித்து நோயை பெருசு பண்ணக்கூடாது. ஓகே, அடுத்த டிப்ஸ் பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் வந்து, அதாவது ஒரு சில வீட்டில் வந்து பெட்ஸ் இருக்கும், ஒரு சில வீட்டில் பெட்ஸ் இருக்காது. பெட்ஸ் இருக்கவங்களுக்கு இந்த டிப்ஸ் சப்போர்ட்டாக இருக்குது. எப்படின்னா, நாயாகட்டும், மீன், கோழி, லவ் பேர்ட்ஸ், பூனை வளர்த்துறவங்களுக்கு அந்த பேர்ட், அந்த விலங்கினங்களோட நம்ம ஸ்பெண்ட் பண்ணி அவங்கள க்ளீன் பண்ணுறது, அந்த இடத்த சுத்தம் பண்ணுறது, நாயை குளிப்பாட்டுறது, நாய்க்கு வந்து ஃபுட்டு வைக்கிறது, இந்த மாதிரி பண்ணுறப்ப அவங்களுடைய டிப்ரெஷன், அந்த மனச்சோர்வு, அந்த ஸ்ட்ரெஸ் குறையும். இது வந்து அந்தந்த வீட்டில் அவங்க வச்சுருக்கிற பெட்ஸோடு ஸ்பெண்ட் பண்ணுறப்ப, இல்லாதவங்க இந்த டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்து, நம்ம வசிக்கிற இடத்த ரொம்ப சுத்தமாக வச்சுக்கணும். நம்ம காம்பவுண்ட் ஆகட்டும், நம்ம பெட்ரூமும், நம்மளுடைய கிச்சன், ஹாலு, அது நம்ம வீடு, அவங்க வீட்டில் இருக்கவங்க மட்டுமே சுத்தம் பண்ணல, நம்மளும் அந்தந்த இடத்துல முடிஞ்ச வரைக்கும் நம்மளும் சப்போர்ட் பண்ணி சுத்தமாக வச்சுக்கணும். ஒரு ஹாலில் வந்து சோபாவில் துணி கசகசன்னு இருக்கிறது, பெட்ரூமில் கசகசன்னு, டாய்லெட் ரொம்ப க்ளீனாக இருக்கிறது, இதெல்லாம் வந்து இருக்கக்கூடாது. முடிஞ்ச வரைக்கும் நம்ம சப்போர்ட் பண்ணி அந்த இடத்த சேஃப்டியாக சுத்தமாக வச்சுக்கிட்டால் வரவங்களும் சரி நீங்களும் சரி பார்க்குறக்கே ரொம்ப நீட்டாக இருக்குது. அப்படிங்கிற மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸை வந்து குறைக்கிறதுக்கு இது ஒரு முக்கியமான வழிங்கிறாங்க. வீட்டில் இருக்கிற லேடிஸ்க்கு வந்து அதை பற்றின விளக்கம் நல்லா தெரியும். வீடு சுத்தமாக இருந்தால் தான் அவங்க ஃப்ரீயாக இருக்க முடியும். ஓகே, அடுத்து, வீட்டில் இருக்கிறப்ப நமக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறப்ப டிவி பார்க்குறது, இல்லைன்னா வீட்டில் இருக்கிற இடத்தையெல்லாம் சுத்தம் பண்ணுறது, நமக்கு பிடிச்ச வேலையை செய்கிறது. இப்போ டிவி பார்க்குறதுனா ஸ்ட்ரெஸ்ஸை அதிகப்படுத்துகிறமான நிகழ்ச்சி பார்க்கக்கூடாது. எக்ஸாம்பிள், நாடகமெல்லாம் பார்க்காதீங்க. ஒரு நிகழ்ச்சி, ஒரு பட்டிமன்றம், ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு போட்டி, ஒரு கலை நிகழ்ச்சி, இல்லை ஒரு சாங்கு, இல்லை அன்னைக்கு நியூஸ், அதோட சரி. அதுலேருந்து நீங்கள் மேலும் மேலும் பார்த்து உங்களோட ஸ்ட்ரெஸ் அதிகமாகாத அளவுக்கு பார்த்துக்குங்க. 5வது பாயிண்ட் ரொம்ப சிம்பிள். இன்றைக்கி எல்லாருமே வந்து ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றாங்க. ஃப்ரூட்ஸ் சாப்பிடாதவங்க கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா இன்றைக்கி வெளியில் இருக்க ஸ்நாக்ஸை விட இயற்கையாக கொடுக்கக்கூடிய ஃப்ரூட்ஸ் வந்து நம்மளோட ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்க, அது பர்டிகுலராக ஒரு ஃப்ரூட்ஸ் இருக்குது, ஆரஞ்சு. இந்த ஆரஞ்சை வந்து நம்ம எல்லா கடையிலையும் ஃப்ரூட்ஸ் வாங்குவோம், ஆனால் ஆரஞ்சு மட்டும் எடுக்க மாட்டோம். எல்லாருக்குமே நானும் பட்டு ஆரஞ்சு மட்டும் தொட மாட்டோம், பட் ஆரஞ்சில் தான் வந்து ஸ்ட்ரெஸ்ஸை வந்து குறைக்கக்கூடிய எல்லா விதமான எசன்ஸும் அதில் இருக்குது, விட்டமின்ஸ் அதில் இருக்குது. உங்களோட மனச்சோர்மையாகட்டும், மூளை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையுமே க்யூர் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். அதே மாதிரி மூளை வந்து நமக்கு சிந்திக்கக்கூடிய திறனை அதிகமாக வச்சுருக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்ட், மனசு வந்து யோசிக்கக்கூடிய திறனை அதிகமாக வச்சுருக்கிற ஒரு இடம். இந்த ரெண்டும் சேர்றப்ப நம்மளுடைய வேலை வந்து ஈஸியாக இருக்கணுமே தவிர அந்த வேலை கஷ்டமாக இருக்கக்கூடாது. அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம வந்து நமக்கு பகுத்தறிஞ்சு அந்த வேலையை செய்யணும், அப்போ அது சரியாக போய் சேரும்.
தவறாக செய்கிறப்போவோ கன்ஃபியூஸ் ஆகிறப்போ தான் ஸ்ட்ரெஸ் உருவாகும். தேவையில்லாத ஒரு வேலைப்பளுவை நீங்களாக ஏற்படுத்திக்கிட்டாலும் அந்த பணிச்சுமை அதிகமாகும். இந்த ஆரஞ்சு ஜூஸ் வந்து நீங்கள் கண்டினியூவாக குடிக்கணும் அவசியம் இல்லை, வாரத்தில் ஒரு நாளோ ரெண்டு நாளோ முடிஞ்ச வரைக்கும் குடித்து பழகிக்கிங்க. இல்லை ஆரஞ்சு பழமாகவே சாப்பிட்டுக்கிட்டீங்கனாலும் உங்களோட ஸ்ட்ரெஸ்ஸு கண்டிப்பாக குறையும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆறாவது பாயிண்ட்டு, நமக்கு பிடிச்ச சப்ஜெக்ட் தான் மியூசிக். மியூசிக்னால் நமக்கு பிடிச்ச பாட்டாக இருக்கணும், இல்லை நமக்கு பிடிச்ச சங்கீதமாக இருக்கணும், இல்லை நமக்கு பிடிச்ச ஒரு இன்ஸ்ட்ருமெண்டல் மியூசிக்காக இருக்கணும். அது மட்டும் கேட்கணும், அது கேட்டால் நமக்கு ரிலீஃப் ஆகும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஹெட்ஃபோன் போட்டு கேட்டாலும் சரி, இல்லை நான் டிவிலையே பார்க்குறேனாலும் சரி, இல்லை லேப்டாப்லேயோ எதுலேயோ ஒன்றை பார்த்து அந்த மைண்டை வந்து ரிலாக்ஸ் பண்ணுங்கள். அப்போ உங்களுடைய ஸ்ட்ரெஸ்ஸுங்கிற ஒரு விஷயத்துலேருந்து நீங்கள் இறங்கலாம். நீங்கள் எதனால் ஸ்ட்ரெஸ் ஆனீங்கிற விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சுதுன்னா, நீங்கள் இந்த மாதிரி பாட்டு கேட்குறதுலையோ இல்லை வேலை செய்கிறதுலையோ அதை நீங்கள் உங்களோட மைண்டை டைவெர்ட் பண்ணி உங்கள் ஸ்ட்ரெஸ்ஸை குறைங்க. நீங்கள் ஸ்ட்ரெஸ் ஆனனால நீங்கள் நினச்ச காரியம் நடக்குமானா நடக்காது. ரொம்ப முக்கியமான வேர்டு இது, நோட் பண்ணிக்கிங்க. அதே மாதிரி செவன்த் பாயிண்ட், இன்றைக்கி கொரோனா, நம்மளால என் வீட்டிலேருந்து கேட்டை தாண்டி கூட போக முடியாது. இது நார்மல் டேஸில் நான் சொல்கிற மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு ஆனுவல் லீவ்லலாம் பார்த்தீங்கன்னா முதலையெல்லாம் நம்ம இங்கேருந்து அவுட்டிங், நம்ம லொக்கேஷன்லேருந்து ஒரு ஹில் ஸ்டேஷன் இல்லை பக்கத்தில் இருக்கிற ஒரு ஃபால்ஸ் ஏரியாவுக்கு போவோம். இப்போ அது முடியாத காரணத்தினால நீங்கள் நார்மல் டேஸில் கொரோனாலாம் முடிஞ்சு நம்ம லாக்டவுனுக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணி வெளியில் கொஞ்சம் அவுட்டிங் போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய லங்ஸ் பிரச்சனை கூட தீர்ந்துருங்கிறாங்க. எப்படின்னா இயற்கையாக ஒரு சுவாசம் நமக்கு கிடைக்கிறப்ப லங்ஸ் க்யூர் ஆகும், நம்மளோட மைண்ட் ரிலாக்ஸ் ஆகி நம்ம அந்த சூழலுக்குள்ளே போயிட்டு வர்றப்ப ஸ்ட்ரெஸ் குறையும். இது வந்து ஆல்ரெடி ட்ரிப்பு போகிறவங்களுக்கு தெரியும், வீட்டுக்குள்ளேயே இருக்கிறோம் எங்கேயும் போக முடியும்னு நினைக்கிறவங்க இந்த லாக்டவுனுக்கு அப்புறம் கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள், முயற்சி பண்ணி ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்க பாருங்க. நம்ம நல்லா இருந்தால் மட்டும்தான் இங்கே எதுவுமே நடக்கும். அடுத்து எயித்து பாயிண்ட், உடற்பயிற்சி தியானம். நிறைய வீடியோ இருக்குங்க யோகா பண்ணுறது உடற்பயிற்சி பண்ணுறது, நான் எதுவும் சொல்ல வேண்டியதில்லை, சிம்பிளாக சொல்லிடுறேன். காலையில் 10 நிமிஷம் ஒரு உடற்பயிற்சி பண்ணுங்கள், ஒரு 20 நிமிஷம் நடைப்பயிற்சி பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்கள் ஸ்ட்ரெஸ் குறையும். உடற்பயிற்சி எப்படி பண்ணுறதுங்கிறத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன், இல்லை வேறு ஏதாவது வீடியோவோ புக்ஸோ தான் பண்ணிக்கிங்க. ரொம்ப சிம்பிள், கை பயிற்சி, கால் பயிற்சி, மூச்சு பயிற்சி. அதேமாதிரி நடைப்பயணம், நடைப்பயணம்னா நீங்கள் யாராச்சும் கூட்டிகிட்டு வெட்டியாக பேசிட்டு போகிறதில்ல, நம்ம இங்கிருந்து ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸில் மூவ் பண்ணி போயிட்டு ரிட்டர்ன் வரணும். நம்ம யாரோடய சேர்ந்து பேசிகிட்டே வந்தோம்னா அந்த நடைப்பயிற்சி நீங்கள் பேசிகிட்டு இருக்கு வரீங்க எங்கள் பிரச்சனை, அது உங்கள் ஸ்ட்ரெஸ்ஸை அதிகப்படுத்திடும். தயவுசெய்து நான் நடக்கிறவங்களுக்கு கூட்டமாக போகிறதுக்காக சொல்ல, நடைப்பயிற்சிங்கிறது நம்ம மனசை வந்து ரிலாக்ஸ் பண்ணி நம்ம உடம்பு நல்லபடியாக பண்ணுறது தான் நடைப்பயிற்சி. இங்கே எல்லோரும் என்ன பண்ணுறாங்க, காலையில் 4 பேர் லேடிஸோ ஜென்ஸோ கூட்டமாக கிளம்ப வேண்டியது, நேற்று நடந்த எல்லா விஷயத்தையுமே இவங்க ஷேர் பண்ணிவிட்டு ரிட்டர்ன் வரக்குள்ளே முடிச்சிடுறாங்க. இதில் அவங்க நெகட்டிவாக பேசுனாங்களா பாசிட்டிவாக பேசுனா நமக்கு தெரியாது. இப்போ இங்கே ஸ்ட்ரெஸ் என்ன குறையுன்னு நினைக்கிறீங்களா, ஒன்றுமே ஆகாது, டைம் தான் வேஸ்ட். ஸோ நடைப்பயிற்சியும் முடிஞ்ச வரைக்கும் தனிமையாக போயிட்டு வாங்க. அடுத்து 9th பாயிண்ட்டு, இது வந்து ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் ஸ்ட்ரெஸ் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க, தன்னோட துணைவியுடன் ஒட்டுக்கா ஒன்று சேர்ந்து இருக்கிறப்ப மன அழுத்தம் வந்து குறையிறதுக்கு எளிமையாக வழிவகுக்கும். அதாவது ரத்த அழுத்தம் குறையிறதுக்கு இது கண்டிப்பாக சப்போர்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லை நம்மளோட தன்னம்பிக்கை டெவலப்மெண்ட்டு கான்ஃபிடன்ஸ் லெவல் வந்து அதிகமாகும். அது மட்டும் இல்லாமல் துணையுடன் நம்ம இருக்கிறப்ப அவங்களுக்கும் நமக்கு இருக்கக்கூடிய அண்டர்ஸ்டாண்டிங் அந்யோன்யம் அதிகமாகும். இன்றைக்கி வந்து இந்த சப்ஜெக்ட் வந்து டிப்ஸு வந்து ஸ்ட்ரெஸ்ஸுக்கு தான், பட் இந்த லாஸ்ட் பாயிண்ட்னால நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், கணவன் மனைவி துணைவர் வந்து ஒன்று சேர்ந்து இருக்கிறப்ப நிறையா பிரச்சனைகள் சால்வ் ஆகுங்கிறது சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ண உண்மை. இந்த டிப்ஸில் இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு, இவங்க ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்கு இந்த பாயிண்ட் ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லை ஃப்யூச்சரில் நிறைய பிரச்சனைகள் வந்து உருவாகிட்டு இருக்கக்கூடிய இந்த கணவன் மனைவிகள் வந்து ஒன்று சேர்ந்து இருக்கிறப்ப அந்யூன்யம் இருக்கிறப்ப இந்த கோர்ட்டு கேஸு வீட்டு பிரச்சனை குடும்ப பிரச்சனைங்கிற எதுவுமே இருக்காது, அது வந்து ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ்ஸு. ஸோ இப்போ நான் சொன்ன எல்லா பாயிண்ட்டுமே ஸ்ட்ரெஸ்ஸை வந்து குறைக்கிறதுக்கான ஒரு பாயிண்ட்ஸு, இன்னும் நிறையா டிப்ஸ் இருக்குது, பட் இதெல்லாமே முக்கியமானது நம்ம எளிமையாக செய்யக்கூடிய டிப்ஸு. இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி இப்போ இருக்கிற இந்த சுச்சுவேஷனில் முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய மனச்சுமையும் ஸ்ட்ரெஸ்ஸும் குறைய ஆண்டவனை வேண்டுகிறேன். அடுத்த வீடியோவில் இன்னும் நல்ல ஒரு டாப்பிக்கோட இன்னும் நல்ல சர்வீஸோடு உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இதை வந்து உங்களுக்கு ரொம்ப அருமையான பதிவுன்னு நினச்சா உங்கள் நண்பர்களுக்கு நீங்கள் இதை பகிர்ந்துக்குங்க. மறக்காமல் கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிட்டா அடுத்தடுத்து நான் வர உங்களுக்கு தரக்கூடிய வீடியோ எல்லாமே உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வந்து நிற்கும். மீண்டும் சந்திப்போம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் முத்துவேல். தேங்க்யூ, பை பை.